தொடர்ந்து உலத்திராட்சை சாப்பிட்டு வருவதால் என்ன பயன்கள்? நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. தொடர்ந்து உலர்த்திராட்சை சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் பிரச்சனையால் அவதிப்படும் முதியோர்களுக்கு இந்த உலர்த்திராட்சையானது மிகவும் சிறந்த ஒரு மருந்தாக பயன்படுது. தினமும் இதை சாப்பிட்டால் மலச்சிக்கல் பிரச்சனை தீரும். உலர்த்திராட்சையை சர்க்கரை நோயாளிகளும் தாராளமாக சாப்பிடலாம். ஏன்னா இதில் நார் சத்தும் இருப்பதனால உடலில் உள்ள கொழுப்பை குறைக்கவும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கவும் திராட்சை உதவுகிறது. உலர் திராட்சையில் தாமிர சத்துக்கள் உள்ளதால் இரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறது. இதை சாப்பிடுவதால் எலும்பு மஞ்சைகள் வலுப்பெறும். தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இதய துடிப்பு சீராகும். கருவில் இருக்கும் குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் தாய் மூலமாகத்தான் கிடைக்கும். ஆனால் கர்ப்பிணி பெண்கள் பாலில் உலர் திராட்சனை சேர்த்து கொதிக்க வைத்து சாப்பிட்டு வரும்போது எந்த ஒரு குறையில்லாமல் ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும். தினமும் படுக்க செல்வதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்பு 5 காய்ந்த திராட்சையை பாலில் போட்டு காய்ச்சியோ அல்லது அப்படியே சாப்பிட்டு வந்தால் சுகமான தூக்கம் வரும். இரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவு குறைவாக இருக்கிறவங்க உலர் திராட்சையை உட்கொண்டால் இரத்த சோகை குணமடையும். இதில் உள்ள தாமிர சத்துக்கள் இரத்தத்தில் சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும். மஞ்சள் காமாலை நோய் உள்ளவங்க தினமும் 2 வேளை உலர் திராட்சையை சாப்பிட்டு வர மஞ்சள் காமாலை நோய் குணமாகும். இதனை வெறுமனாகவும் சாப்பிடலாம்.